டி20 இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையே மேட்ச் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. ஆட்டம் தொடக்கம் முதலே பல விக்கெட்டுகளை பறிகொடுத்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் அதிகபட்சமாக 68 ரன்களை எடுத்தார். சவுத் ஆப்பிரிக்க அணியில் லுங்கி இங்கிடி அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 134 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சவுத் ஆப்பிரிக்கா 19.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்டிங்கில் மார்க்ரம் 52 ரன்களும் டேவிட் மில்லர் 59 ரன்களும் எடுத்தனர். ஆட்டநாயகனாக 4 விக்கெட் வீழ்த்திய லுங்கி இங்கிடி தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.